அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற தகவல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், நம்ம வாட்ஸ்அப்பை தேவைப்படுது சில நேரங்களில் கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ தேவைப்படுது அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப்பை லேப்டாப் கம்ப்யூட்டர்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் மாஸ்டர் ஜப்பான் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கேள்விக்குரிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவும் தவறா பார்க்கலாம். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை நம்ம டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எளிய முறை தான் இது. மேக்ஸிமம் எதுக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும், இல்லை டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைலை ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுறதுக்கு, இல்லை மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், இல்லை வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபைலை வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் தான் டவுன் பண்ணி யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஷேரிங் வந்து யூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, கீழே ஒரு வெப் இருக்கு இல்லையா, அந்த வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் வெப், இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் என்ன கேட்கும் அப்படின்னா, ஒரு கியூஆர் கோடு ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கு ஓப்பன் வாட்ஸ்அப் ஆன் சிஸ்டம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போனீங்கன்னா அந்த கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஓப்பன் ஆகிடும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை வாட்ஸ்அப்பில் அந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி காட்டும். அந்த கோடு தான் நம்ம டெஸ்க்டாப்பில் நமக்கு காட்டக்கூடிய கோடு. இந்த கோடை மொபைலில் வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள், அதாவது டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய கோடை மொபைலில் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு இல்லையா, நான் என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா. வாட்ஸ்அப் வந்து நீங்கள் என்ன வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலோ அந்த வாட்ஸ்அப் வந்து டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். இது என்ன செய்யலாம்னா, நீங்கள் வாட்ஸ்அப் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சப்போஸ் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இல்லை ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கோ, இல்லை டெஸ்க்டாப் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் ஏதாவது சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கோ இந்த ஷேரிங் வந்து யூஸ் ஆகும். ஆனால் இதுக்கு வந்து என்ன விஷயம்னா, நீங்கள் ரெண்டுக்குமே நெட் இருக்கணும். உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பனில் இருக்கக்கூடிய நெட் வேணும், அதே மாதிரி வாட்ஸ்அப் டேட்டாஸ் நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நெட் ஆப்ஷன் இருக்கணும். இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்க்கணுச்சுன்னா இந்த வீடியோவை நீங்களே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கும். ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேணால் க்ளோஸ் பண்ணதாலும் சரி, இல்லை நீங்கள் இதுலேருந்து ஃபைல்ஸ் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைல் ஷேரிங்க்காக தான் இந்த வாட்ஸ்அப் கூடுதலாக நமக்கு டெஸ்க்டாப்லையோ இல்லை லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சிருச்சு, வேறு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக லாக் அவுட் கொடுத்து மொபைல் லாக் அவுட் பண்ண மாதிரி லாக் அவுட் கொடுத்து வெளியே வந்துட்டீங்கன்னா நார்மல் பேசி வந்துடும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த வாட்ஸ்அப்பை வந்து எப்படி டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுற ஆப்ஷனுங்கிறது சில நேரங்களில் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் டைமில் நிறைய பேருக்கு இது பயன்படும். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் இல்லை ஆஃபீஸ் யூஸ் பண்ண நண்பர்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ கண்டிப்பாக தகவல் தேவைப்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய குறைகள் ஃபீட்பேக் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.